Hello friends, always welcome back to our channel Lovely Home. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டோட்டலா வந்து ஸ்வீட் ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மைசூர் பாக் ஆவின்ல இருந்து வாங்கிட்டு வரும்போது அது எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்குமோ அதே மாதிரி பெர்ஃபெக்ட்டா வந்து எங்க அம்மா பண்ணிருந்தாங்க. இது அவங்களோட ரெசிபி தான். அவங்களோட சேர்ந்து நானும் கத்துக்க போறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். Lovely Home channel ku neenga pudusana subscribe button press panni vechukenga pakkathula irukka notification bell icon click pannikenga appoda adutha naanga podupora video notification undu serum oven la sweets kadaiyila la kadaikira mari perfect ah mysore pak pandradhukku nama first nama perfect ah kadala maava varuthu edukanum adukku gas flame romba romba low flame la vechittu oru kadaiya vandu heat panniyaachi ipo adula 1 cup alavukku kadala maavu seethittu nama light ah vandu varuthu edukalam. இது எந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாவோட பச்சை வாசம்லாம் போய் நல்ல ஒரு வாசம் வர வரைக்கும் நல்லா வந்து வறுத்து எடுக்கணும். இது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். மாவோட கலர் வந்து எக்காரணத்துக்கு கொண்டு சேஞ்ச் ஆகவும் கூடாது, மாவு தீயவும் கூடாது. மாவோட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வந்து வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதே panல சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு சக்கரை, இதில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கேஸ் ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். சக்கரை பாகு நல்லா கொதிச்சு வர்றதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க கடலை மாவில் 1 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயிலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி எதுவும் இல்லாதபடிக்கு இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கடலை மாவு மிக்ஸையும் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு. சக்கரை பாகு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் சைடில் இருக்க நுரையை மட்டும் எடுத்துருங்க. அதில் டஸ்ட்டு கூட இருக்கலாம். சக்கரை பாகுல கம்பி பதம் வரணும்னு அவசியம் கிடையாது. நல்லா கொதிச்சு லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை வந்தால் மட்டும் போதும். இதுக்கு இந்த ஸ்டேஜில் சக்கரை பாகுல கடலை மாவு மிக்ஸை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். விடாமல் மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கடலை மாவு மிக்ஸை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். கேஸ் ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்க, கொஞ்ச நேரத்தில் நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் கொஞ்சம் விட்டிங்கன்னாலும் கீழே வந்து டக்குன்னு அடி பிடிச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது ஃபுல்லாக ரெடி ஆகி அல்வா பதத்துக்கு வர்றதுக்குள்ளே ஒரு ஸ்டீல் பிளேட் இல்லைன்னா இந்த மாதிரி கேக் டின்ல ஃபுல்லாக நெய்யை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா பக்கமுமே. நல்லா திக்கான கன்டென்சிக்கு வந்ததுக்கப்புறமா கேஸ் ஃப்ளேம் அப்படியே லோ ஃப்ளேமுக்கு கொண்டு போயிடுங்க. மேலே இந்த மாதிரி லைட்டாக வந்து பபுள்ஸ் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். லைட்டாக பபுள்ஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நெய்யை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உருக்கி ஆற வச்ச அரை கப்பு அளவுக்கு நெய்யை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா திக்கான ஒரு கன்டென்சிக்கு வந்துருச்சு. ஆனால் நெய் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் பாக்கு இன்னும் உள் வாங்கவே இல்லை, இன்னும் வெளியே தான் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலில் மைசூர் பாக்கு நெய் மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ணிடுச்சு. நல்ல அல்வா பதத்தில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காகணும் இது. இப்போ வந்து நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அல்வா மாதிரி நல்லா திக்காக இருக்குது. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கரண்டியை வச்சு நம்ம ரவுண்ட் அடிக்கும் போது அது பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கரண்டியோடு சேர்ந்த மாதிரி ரவுண்ட் அடித்து வந்துருச்சு அப்படின்னாவே உங்கள் மைசூர் பாக்கு வந்து பர்ஃபெக்டாக வரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம டோட்டலாக கேஸ் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து கேக் டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் டோட்டலாக கேஸ் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கிறோம். நெய் தடவி வச்சுருக்க இந்த பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பர்ஃபெக்டாக அல்வா மாதிரியே இருக்குது. சூடாக இருக்கும் போது இதுமாதிரி ஃப்ளாட் ஷேப்புக்கு இது கொண்டு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பட்டு பட்டுன்னு கீழே வந்து தட்டினீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டான ஒரு ஷேப்புக்கு அது வந்துடும். லைட்டாக சூடாக இருக்கும் போதே ஒரு டீஸ்பூன் ஒன்று யூஸ் பண்ணி கரெக்டாக ஷேப்பாக பர்ஃபெக்டாக எல்லா பக்கமுமே சரிசமமாக இருக்கிற மாதிரி வச்சிடலாம். பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சம் கூல்டவுன் ஆகிருக்கு, ஆனால் கொஞ்சம் சூடாகவும் இருக்குது. கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே கத்தி யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. சூடாக இருக்கும் போது மட்டும்தான் நம்மளால் இந்த மாதிரி கட் பண்ண முடியும். லைட்டாக சூடாக இருக்கும் போதே பர்ஃபெக்டான ஒரு ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். சூடு ஆறிடுச்சுன்னா பர்ஃபெக்டான ஒரு ஷேப்புக்கு உங்களால் கட் பண்ணவே முடியாது. இப்போ இது நல்லா வந்து 2 ஹவர்ஸ்க்கு அப்படியே நல்லா இருந்து கூல்டவுன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இது வெளியே எடுக்க வேண்டிய ஸ்டேஜ் இது. அதுக்கு ஒரு பிளேட்டை டேர்ன் பண்ணி போட்டுட்டு நம்ம அப்படியே வந்து டேர்ன் பண்ணிக்கலாம் அந்த பிளேட்டில். இப்போ நெய் தடவின பிளேட்லேருந்து நம்ம வெளியே எடுத்தாச்சு. நெய் தடவி வச்சுருந்ததுனா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அதுலேருந்து வெளியே வந்துடும் கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா. பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளா வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் கடையில வந்து கடைக்கிற மாதிரி நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டா அதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு. பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னே சொல்லலாம். இது நான் சொன்னா உங்களுக்கு புரியாது, நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்தா மட்டும் தான் புரியும் அது எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்ல இதே மாதிரி. ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லவ்லி ஹோம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பிளாக்ல இன்னொரு ரெசிபியில கண்டிப்பா உங்களை சந்திக்கிறேன். பாய்.